நான் விடிய எழுப்பினா பேப்பரில் எந்த ஜாமான் விலை ஊடான்னு அம்பருதோடியோ இன்ன ஜாமான் விலை உறைஞ்சதுன்ற ஒரு ஒரு செய்தியில் இதுவரைக்கும் ஆறு மாதத்தில் இதுவரைக்கும் ஒரு செய்தியிலும் விலை உறைஞ்சதுன்னு சொல்லி ஒரு ஒரு செய்தியும் வந்தா இல்லை. மாற்றம் வரும் மாற்றம் வரும் இப்படி எல்லாரும் செத்து போக வேண்டியா விலைவாசி இன்னும் கூடிக்கொண்டுதான் போகாது குறையிறோம். எங்களுக்கு வயது போடுறது பிரச்சனை இல்லை, இனி வார இளம் சமுதாயத்துக்கு தான் கிடைச்சி வரும். வணக்கம் ராவலே, யாழ்ப்பாணத்து தவகரன். இப்போ எந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம்டா, யாழ் மாவட்டத்தில் மருதனா மடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இலங்கையில் பார்த்தீங்கன்னாடா பொருளாதார நெருக்கடியில் எல்லா பொருட்கள்கிட்ட விலையும் அதிகரித்து கொண்டிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மரக்கறிகள்கிட்ட விலையும் அதிகரித்து கொண்டிருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாட்டா எரிபொருள்கிட்ட விலை அதிகரித்து கொண்டிருக்கு. இப்படி எல்லா பொருட்கள்கிட்ட விலையும் அதிகரித்து கொண்டிருக்கு. இன்றைக்கு நாங்கள் மருதனா மட சந்தையில் போய் என்ன மாதிரியான மரக்கறிகள் எப்படி விலைவாசியில் இருக்குது, மற்ற மக்கள்கிட்ட வாழ்க்கை நிலைமையில் எப்படி இருக்குன்னு நாம் பார்க்க போகிறோம். ஏன்னுட்டு பார்த்தீங்கன்னாட்டா இந்த பொருளாதார நெருக்கடியில் உண்மையாகவே வாழை இல்லாத நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு நம்ம மக்கள். சந்தையில் நாங்கள் போய் பார்க்குறது மூலம் மக்கள்கிட்ட உண்மைத்தன்மை அறியக்கூடிய மேரக்கம். இப்போ வாங்க நாங்கள் மருதனா மட சந்தையில் போய் நிலைமையில் போய் பார்ப்போம். இதுதான் மருதனார் மடம் ஆஞ்சநேயர் கோயில். இந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு பக்கத்தில் தான் சந்த கட்டிட தொகுதி இருக்குது. இந்த சந்த கட்டிட தொகுதியில் பார்த்தீங்கன்னா கிணக்க கடைகள் இருக்குது, அதுக்குள்ளே தான் சந்தை இருக்குது புதுச்சந்தை. இப்போ நாங்கள் சந்தைக்குள்ளே தான் போய்கொண்டிருக்கிறோம். பாருங்கள், இதுதான் மருதனார் மட சந்தைன்ற முன்முகப்பு. இப்போ நாங்கள் நேரம் சரியாக காலமாக 9:30 தான் சந்தைக்கு வந்திருக்கிறோம். பார்த்திங்கன்னா முன்னுக்கு கிணக்க மரக்கறிகள் இருக்குது, பின்னுக்கு போக போக மரக்கறிகள் பெரிய அளவில் இல்லை. பாருங்கள், கொஞ்சம் வியாபாரிகள்லாம் பஜ்ஜி மரக்கறிகளை விற்று கொண்டிருக்கிறான். பாருங்கள், பெரிய அளவில் மரக்கறிகள் இல்லாமல் விரிச்சு ஓடி போய் கிடக்குது சந்தை. மரக்கறின்ற விலை ஒரு நாளும் ஒரு இன்றைக்கு தானே, இன்றைக்கு நாளைக்கு வேண்டிய இல்லை, அப்படி வேண்டிய இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விலை, ஒவ்வொரு மனத்தியாலத்துக்கு ஒவ்வொரு விலை. இப்படிதான் போய்கொண்டிருக்கு. வெங்காயங்கள் எல்லாமே தம்பள சாமான்கள் கொஞ்சம் விலை கூட தானே. இப்போ முதல் கொஞ்சம் விலையாக கிடந்த இந்த வெங்காயம் எல்லாம் இப்போ விலை கூட 26 ரூபா அப்படி விற்கிறோம். தக்காளி பழம் 1000 ரூபா தாண்டி நிற்குது. 1000 ரூபா தாண்டி தக்காளி பழம் தான் கடும் விலை. கடும் விலையா தக்காளி பழம், பாவக்காய், போஞ்சி அதெல்லாம் இல்லை. தரமான கறிமிளகாய் எல்லாம் பயங்கர விலை 1000 ரூபாய்க்கு மேல. பம்பா வெங்காயம் 200 ரூபா. தக்காளி பழம் 1000 ரூபா. 1000 ரூபா லீஸ் விலை ஒரு 180-200 ரூபாய்க்குள்ளே இருக்கு. உருளைக்கிழங்கு, உருளைக்கிழங்கு 200 ரூபா. பாவக்காய் எல்லாம் 1000 ரூபா. 800 ரூபா கொள்ளறோம். பாவக்காய் 1000 ரூபா. 1000 ரூபா 800 ரூபா கொள்ளறோம். இது பாவக்காய் இங்கேயும் இல்லை, அது பொடியாக மங்களாக போக வேண்டி கிடையாது. பாவை கிடக்கிறது கொண்டாந்து விற்றாலும் அதில் பெரிய பிரியோதனம் பெறாது. பெட்ரோல் செலவெல்லாம் பொடி அப்படி ஒன்றும் செய்யலாதான் கிடக்கு. ஒன்றும் பெட்ரோலே இல்லை, முடிஞ்சால் ஓடுறது பெட்ரோல் இல்லாமல் கிடக்கு. கரிமிளகாயெல்லாம் 800 ரூபா கிலோ. இந்த கரிமிளகாய் எடுத்த விலையே 800 ரூபா. விற்க வேறு எடுத்த விலையே அப்படியே சாமான் இருக்குது விற்கிறதுக்கு. பச்சை மிளகாய் 300 ரூபா அப்படி போகுது. வைத்தங்காய் 300 ரூபா அப்படி. 300 ரூபா கரெக்ட் வந்து நாங்கள் கொஞ்சம் தெரிஞ்ச கரெக்ட் தான் எடுத்து விற்கிறோம். 400 ரூபா அப்படி விற்கிறோம். கத்திரிக்காய் என்ன விலை? கத்திரிக்காய் 320. கத்திரிக்காய் 300 ரூபா. 320 அப்படி. சின்ன வெங்காயம் இப்போ இல்லை, சின்ன வெங்காயம் தட்டுப்பாடு. 400 ரூபாக்கு மேலே இல்லை. வாழ்வாதாரத்தை கொண்டு கொடுக்குற சரியான கரைச்சல் இப்போ. இப்போத்தான் மேல வாழ்வாதாரம் பண்ணுற இப்போ எல்லா மக்களும் வந்து ஒட்டு மொத்தமாக கையேந்திர வேலைதான். வேற பெருந்தாயகிட்ட பெரிய பெரிய பணக்காரர்கிட்ட கையேந்திர மாதிரி தான் இப்போ எல்லாம் மேடம். அப்படிதான் சரியான பாமர மக்கள் எல்லாம் சரியாக கஷ்டப்படுது. சும்மா 2000 ரூபா சம்பளத்தை வச்சு கொண்டு ஒன்றுமே செய்யலாம். இந்த காலம் நிலப்பாடாக அப்படி. எல்லாரும் சரியா கஷ்டப்பட்டு போயிட்டாங்க. ஒரு மாற்றம் பெறும் மாற்றம் பெறும் ஒரு மாற்றத்தையும் காணலே. நான் இப்படியே மாற்றம் பெறும் மாற்றம் பெறும் இப்படி எல்லாரும் செத்து போக வேண்டிய. பாருங்க பேப்பரை பார்த்து வேற வாய்ப்பு பயப்பட வேண்டிய
90 ரூபா ஓடி இருக்கேன் இதுல. வாழ்வாதாரத்தை கொண்டுழுக்கிறது நான் இனி வரும் காலங்களில் சரியான கரெக்ட் வாழ்வாதாரத்தை கொண்டுழுக்கிறேன். நான் கிணவெல்லாம் நடக்கடலை வந்து சாக வேண்டியா, நடக்கடலுக்கு போகிறதுக்கும் பெட்ரோல் போடணும். வாழ்க்கை சிரிப்பா, அதான் வாழ்க்கை சிரிப்பா கிடக்குறாங்க. இப்போதைய காலகட்டத்தில் வாழ்க்கை வந்து சரியான சிரிப்பா கிடக்கு. மனிதன்கிட்ட அழுகிறதுக்கு கண்ணீர், மனிதன்கிட்ட அழுகிறதுக்கு கண்ணீர் இல்லை, அதால சிரிச்சு கொண்டு சாக வேண்டியா. விவசாயிகிட்ட மிரக்கர் இருந்தால் தான் அவங்க தாரதுக்கு. அவங்கள ஆகக்கரணும், அவங்களுக்கு கூடுதல் கட்டாயம் மண்ணெண்ணது. அவங்களுக்கு மண்ணொன்று சரியானதாக இருக்குவாங்க, பெட்ரோலு தானே சரி. அப்படி இப்படி வேண்டினாலும் மண்ணொன்று ஆக கரைச்சல இருக்குது. விவசாயிகளுக்கு முக்கியம் தேவை மண்ணெண்ணெய். மண்ணெண்ணெய் இல்லாமல் என்னண்டையா விவசாயிங்க? ஒரு நாள் அவன் நான் 3 நாளைக்கு 4 இப்போதே வெயில் காண்டியதுக்கு 3 நாளைக்கு 4 நாளைக்கு ஒருக்கா இறக்கும். இறைச்சா தான் ஒரு அளவுக்கு வேண்டாலும் கொஞ்சம் மிரக்கறியாவது எங்களோட தன்னிறவுக்கு வரும். இப்போ அதுவும் இல்லை, எப்பாலும் இருந்துட்டு தான் எரிபொருள் வருது. அவனும் 3 நாளைக்கு இறக்க வேண்டியது, 15 நாளைக்கு ஒருக்கா இறக்கிறான், 10 நாளைக்கு ஒருக்கா இறக்கிறான். அப்போ விவசாயத்தில் வந்து சரியான தன்னிறவு அவனுக்கு கிடைக்கும். அப்போ அதால் பொருளும் விலை கூட தான் மேடம். யாழ்ப்பாணத்தில் மிக முக்கியமான சந்தையில் ஒன்று இந்த மருதன மடச்சந்தை. இங்கே பார்த்தீங்கன்னா மரக்கறிகள் பெரிய அளவுகின்றே காணக்கூடிய மாதிரி இல்லை. இரண்டாக கொஞ்சம் கொஞ்சம் மரக்கறியை தான் பஜ்ஜி வியாபாரி மாதிரி விற்று கொண்டிருக்கிறான். அதாவது தோட்டங்கள் நேரடியா வரும், யாழ்ப்பாணத்தில் இருக்கிற தோட்டங்கள் நேரடியா வரும். கொழும்பு தமிழ்ல என்ன மாதிரி அதிகமான மரக்கறி யாழ்ப்பாணம் மரக்கறி. அண்ணா வணக்கம். என்ன மரக்கறி விலையோ சரியான விலையோ ஐயா? என்ன மாதிரி மரக்கறி விலையாது? சரியான விலையா தான் இருக்கு. சரியான விலையா இருக்கு. என்ன விலை நீதி பூசணிங்க? 120 ரூபா கிலோ. இப்போ மலிவான மரக்கறி என்ன இப்போ என்ன இருக்குது? மலிவண்டை என்ன சொல்றதோ எல்லாமே விலையா தான். எல்லாம் விலையா தான் கிடையாது, எல்லாம் டிரான்ஸ்போர்ட்ல வள விலையா இருக்கு. விலையா இருக்கு. மலிவண்டை ஒன்றுமே இல்லை. ஓகே, இதோண்டுதான் மேலே பூசணிக்காதான். பூசணி கொண்டு தான் மேலே. இந்த நேரத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா சந்தையில் பயங்கரமாக கூட்டமாக இருக்கும். அதே மாதிரி விலத்தையில் அதளவு சிரமம் இருக்கும். ஆனால் பாருங்கள் எல்லாம் பெருச்சு ஓடி போய் கிடக்குது சந்தையே. ஐயா என்ன யோசிக்கிறீங்க? ரொம்ப என்ன யோசிக்கிறீங்க? என்ன மாதிரி விலைவாசியல் ஓய்கொண்டிருக்கையா? எப்படி போகுது மற்ற மக்கள்கிட்ட வாழ்க்கை முறை எப்படி இருக்கு? இப்ப போச்சு மக்கள் வாழ்க்கை. அப்படியா? ஒரு நாளைக்கு விலைகளை நடந்து என்ன செய்ய போறோம்ன்றது ஒரு கேள்விக்குறிய. மனுஷன் இருப்பானா இல்லையான்றதுதான் வருங்காலத்தில் விலைவாசியல் கூடிக்கொண்டே போகுது. குறையிற மாதிரி இல்ல. ஐயா வணக்கம். வணக்கம். என்ன பேப்பர் என்ன சொல்லாச்சுட நியூஸ் இருக்கு? பெட்ரோல் விலை கூட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நியூஸ் வந்து இருக்கு. பெட்ரோல் விலை கூட இன்னும் நான் யோசிச்சுருக்கேன். மண்ணெண்ணையும் இல்லை, மண்ணெண்ணெய்லாம் தோடலாம். அப்படியே பேப்பரை பார்த்துருக்கேன், எனக்கு ஒரு இதாக கிடந்துச்சு. ஏதோ ஒன்று இன்னும் கூடிக்கொண்டுதான் குறையிற நோக்கம் இல்ல. எங்களுக்கு வயது போடுறது பிரச்சனை இல்லை, இனி வார இளம் சமுதாயத்துக்கு தான் கிடைக்கும். நிச்சயமா, நிச்சயமா. அதை உணரக்கூடிய மாதிரி என்னடா ஒரு பெட்ரோல் அடிச்சு இப்ப ஒரு இடத்துக்கு போறன்றது இயலாது. அதை விட நான் பெரியல வெளிப்படம் தொட்டு வரீங்க. நிச்சயமா. என்ன செய்யற ஒரு பங்கனவு போறேன்டா, மிக கரைச்சா தூரமான இடங்களுக்கு போறேன்டா, மிக கரைச்சு கரைச்சல. என்ன செய்யறேன்? ஒண்ணும் செய்யறேன்.
அரசியல்வாதிகளும் பழைய வரைக்கும் நாங்களும் மங்களவாடு இருக்கிறோம். நானும் சொந்தக்காரும் தோட்டத்தில் மண்ணெண்ணெய் எல்லாத்துல பயிர் செய்ய விட்டா போடணும். நாலஞ்சு பிள்ளைக்கா இருந்தாலும் குடும்பம் நடத்தினா நாள் உழைச்சவன் ரெண்டாயிரம் ரூபாய் போய் இந்த காணும். இந்த இளம் சமுதாயத்துக்கு என்ன சொல்லுங்க, கல்யாணம் கட்டுற இளம் சமுதாயத்துக்கு என்ன சொல்லுங்க? விளைச்சிடலாம், ஒரு ஒன்றும் இல்லை, சனியாளா இருக்கிறான்னு இல்லை. ஒரு அப்படிதான் கல்யாணம் கட்டக்கூடாது. இந்த நேரத்தில் கட்டுறதுன்னா உங்களுக்கு கஷ்டம் கழியலாம். இப்பவே ஒரு தனி மனிதனான உடை உழைச்சி சமாளிக்கிறான் சின்ன பிள்ளை இடத்துல பால் மாவட்ட விலை என்ன? பிள்ளைகளுக்கு பால் குடுக்கிறான் மாப்பாட்டி மணிங்கிறான பிரியன் மேல கலைக்கணும். அவனை நேரம் உழைப்பு நேரம் ஆயிரத்தி ஒரு அஞ்சு மாதிரிலாம் ஆயிரத்துக்கு மேல. அப்ப என்ன செய்யறது? கஷ்டம் மக்கள்கிட்ட வாடு மோசமா மோசமா. நாங்கள் யாழ்ப்பாணத்தான் இயக்க பிரச்சனைக்கு சமாளிச்சது ஓரளவுக்கு பழகிவிட்டது. தென்னிலங்கை ஜனங்கள் எல்லாம் கடும் மோசமாக தான் இருக்கு. அந்த காலத்தில் நீங்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கிறீங்க? பெற்றோரியில் தான் பிஜேபியில் ஓட்டம் மண்ணெண்ணெயில் தனியாக ஓட்டம் யூபி இயக்கம் இந்த காலங்களெல்லாம் கடும் கஷ்டத்தில் நாங்கள் அனுபவிச்சு முடிச்சு போவோம். அந்த காலத்தில் பெட்ரோல் இல்லாட்டி என்ன மண்ணெண்ண விட்டு ஓடிக்கிறீங்க? மண்ணெண்ண விட்டு பெட்ரோலியம் இல்லை, அப்போ விலை கூட தான் காலங்கள்ல மிக சமுதாயங்கள் வாழ்க்கை நடத்த கடன் கஷ்டம். வெளிநாட்டு உதவி உள்ளவன் தப்பிடுவான். இப்ப நாங்கள் சந்தையில இருக்கிற கீரை கடைகளுக்கு தான் வந்திருக்கிறோம். பின்னுக்கு பாத்தீங்கன்னா கீரை கடைகள் இருக்குது கணக்கு. அம்மா என்ன மாதிரியான கீரை இந்த விலையில என்ன மாதிரி போகுது அம்மா? சரி சரி சரி, எண்பது ரூபாக்கும் இருக்கு. சரி, இப்ப என்ன மாதிரி பொருட்கள் வேண்டக்கூடிய மாதிரி இருக்கும் விலைவாசி? மரக்கறி வேணும்னா எவ்வளவு காசு கொண்டுருவோம்? ஐயாயிரம் கொண்டு வரணுமா? என்ன ஐயா சிரிக்கிறீங்க? தம்பி ஐயாயிரம் காணும் ஐயா, ஒரு புஞ்சித்தா ஒரு ஜாக்கி சாமான் கட்டி கொண்டு போவோம். இப்ப ஒரு பேக்குக்கு ஐயாயிரம் ரூபாய் சாமான் கட்டி மிச்சம் மிச்சம் மிச்சம். அப்ப என்ன அவ்வளவு வாழ்க்கை கூடி போச்சு. உண்மைதான், என்ன மாதிரியம்மா இப்ப பொருட்கள்கிட்ட விலையில என்ன மாதிரி போகுது? எல்லாம் என்ன மாதிரி கடையில போய் சாமான வேண்டக்கூடிய மாதிரி இருக்கா? என்ன மாதிரி ஒரு கிலோ மா முந்நூறு, ஒரு கிலோ அரிசி இருநூத்தி அறுபது ரூபா, இருநூத்தி எண்பது ரூபா. அப்ப என்னத்த காணும்? ஒரு கிலோ சீனி இருநூத்தி எழுபது, இருநூத்தி எண்பது. அப்ப என்ன தெரியா காணும்? விலை கூட்டுறதாரு பதுக்கு எல்லாம் கடைக்காரன் தங்கட எண்ணத்துக்கே கூட்டுறாங்க. அதுதாங்க கூட்டுதான் கடைக்காரன் தங்கட எண்ணத்துக்கு ஏத்தி ஏத்தி விடும். அதை பத்தி கேட்கறதுக்கு ஆக்கள் இல்லை. மண்ணெண்ணெய் இருக்கா? மண்ணெண்ணெய் முந்நூறு ரூபா மண்ணெண்ணெய் பிரைவேட்டுக்கு விற்கிறாங்க. அப்ப என்ன செய்ய வாங்குறது? செட்டில மண்ணெண்ணெய் இல்லை. இன்னைக்கு பெட்ரோல கொண்டு போனா நானூறு ரூபாய்க்கு பெட்ரோல வாங்கினா அதன் கொண்டு போய் ஆயிரம் ரூபாய் பெட்ரோல் விற்கிறான். அப்ப அது எங்க ஐயா போற கதை வாழ்க்கை எங்க? ஏதாவது வீடாட்டு பார்த்து போறோம். இங்கே ஆறு மாசத்துக்குன்னே ஒரு கடைக்கு சாப்பிட போனா முந்நூறு ரூபா வேணும் மடிவா சாப்பிடறேன்டா. உழைக்க முடியுமா? உழைக்க முடியாது. ஒரு பிளேண்டியோட வாங்கி காலையில இருந்து ஒண்ணும் சாப்பிடுறேன். இப்ப என்ன கேட்டேன் உழைப்பில்லை
கஷ்டப்பட்டவன் கூலி வேலை போறவன் 1500 ரூபா உழைச்சி காணும். அவனுக்கு குடிக்கிறது குடிக்கிறவன் நன்றால் அதை வாட்டி காணும் குடிக்க போகுது. இப்ப உங்களுக்கு மருதனா மட சந்தையை ஃபுல்லா சுத்தி காட்டியிருப்பேன். அதே மாதிரி மக்கள கஷ்டங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏனெண்டா அவ்வளவு மக்கள் வந்து கவலைப்பட்டு கதைக்கிறத ரொம்ப உணரக்கூடியமாக இருக்குது. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னும் ஒரு காணொலி சந்திக்கிறேன். எங்களோட சேனலுக்கு முகமதலாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கும். மீண்டும் இன்னும் ஒரு காணொலி சந்திக்கிறேன். நன்றி.